Hello friends, welcome to my channel Tom Jerry. இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக மேகி பாஸ்தா தான், சீஸி பாஸ்தா. இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம். நார்மலாக ஆயில் ஆட் பண்ணணும், 2-3 டேபிள் ஸ்பூன். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைசி இருக்காது, ஃபுல்லாக சீஸி ஃப்ளேவர் தான் இருக்கும், கார்ன் இருக்கும் அதில். இப்போ நம்ம வந்து ஸ்பைசிக்காக ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி, நீட்டாக கட் பண்ணி ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணி வதக்கிடலாம். க்ரீன் சில்லி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பை த சைடு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, காஞ்ச மிளகாய் அப்படியே அந்த மிளகாவை காம்பை மட்டும் எடுத்துட்டு ரெண்டு மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன் பொடியாக. அதை சில்லி ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டு தான் நான் ஸ்பைசிக்கு ஆட் பண்ணுறது. ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன், ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கிரைண்ட் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பாஸ்தாவை கொட்டலாம். இந்த பாஸ்தா தான் எடுத்திருக்கேன், மேகி சீஸி பாஸ்தா. ஜஸ்ட் பாஸ்தா மெக்ரோனி மட்டும் நான் அதில் கொட்டுறேன். இது சீஸி மெக்ரோனின்னு போட்டிருக்கோம். இதில் பாஸ்தா கொஞ்சம் வேகட்டும். நம்ம அந்த மசாலா இப்போ ஆட் பண்ணக்கூடாது, பாஸ்தா கொஞ்சம் நேரம் வேகணும். ஆயில் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா நம்ம ஆயில் ஆட் பண்ணலன்னா ரொம்ப ஒட்டிக்கும், ஸோ ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு 2-1 மினிட்ஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி ஃப்ளெக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும், பாஸ்தா கொஞ்சம் வேகட்டும். நம்ம 2/4 வேகினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பாஸ்தா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், அது பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டைமில் நான் அந்த மசாலா ஆட் பண்ணுறேன். இது நார்மலாக நீங்கள் சில்லி ஸ்பைஸியாக எதுவும் போடாமல் செஞ்சிங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக சீஸி ஃப்ளேவராக தான் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ தட் நான் ஃப்ளெக்ஸ் அண்ட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீன் சில்லி. சில பேர் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது எம்மியாக சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எங்கள் மம்மி வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. அவங்களுக்கு நார்மலாக பாஸ்தா வாங்கிட்டு வர சொன்னால் இது வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சீஸி ஃப்ளேவர், எனக்கு இது பிடிக்காது அவ்வளோவா. நார்மலாக நான் ஸ்பைசி ஃப்ளேவர் தான் சாப்பிடுவேன், ஸோ தட் நான் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக ட்ரை பண்ணலாம்னு இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஐ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் டேக் கேர், பை பை.